ஹாய், திஸ் இஸ் மகாபாரதி. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் சைபர் சேஃப்டி ஃபார் விமன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்றேன். பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜென்ரலா எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களும், 40ஸ்ல இருக்கிறவங்களும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்றாங்க. 60ஸ்ல இருக்கிறவங்க கூட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தா பெட்டரா இருக்குமே நினைக்கிறாங்க. பிகாஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணா இந்த உலகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமா பார்க்கலாம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கேம்ஸ் டவுன்லோட்ஸ் தென் மூவிஸ் என்டர்டைன்மெண்ட் பேசஸ் சோஷியல் மீடியா அப்படி இப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிறனால எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் மூணு பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறேன். சைபர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், சைபர் வயலன்ஸ் அண்ட் சைபர் ஸ்டாக்கிங். மூணு வார்த்தைகளும் வேற வேறையா இருந்தாலும் அர்த்தம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இந்த சைபர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு நான் ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சொசைட்டியில ஒரு ஆண் ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம அவளை தொடர்றதாகட்டும், இல்ல அவகிட்ட ஒரு செக்ஷுவல் அபியூஸ் பண்ண ட்ரை பண்றது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் சொசைட்டி. இதே ஒரு டிஜிட்டல் மீடியால ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம அவளுடைய போட்டோவையோ வீடியோவையோ எடுத்து மற்ற சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவேன் ஒரு ஆண் மிரட்டுறது, இல்ல அப்லோட் பண்றது, இல்ல அதர்வைஸ் அவளுக்கு ஒரு தப்பான மெசேஜோ இல்ல தப்பான ஒரு பிக்சரோ அமைச்சு ஒரு அன்வான்ட் செக்ஷுவல் அபியூஸுக்கு ட்ரை பண்றது சைபர் வயலன்ஸ். ஒரு பொண்ணுக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலா இந்த சைபர் வயலன்ஸும் ஒரு பொண்ணை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கும்னு சொல்றாங்க. 10 பெண்கள் இந்தியாவில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணா அதுல ஒருத்தராவது இந்த சைபர் ஹராஸ்மெண்ட்னால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்ட்டு சர்வே சொல்லுது. இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க. ஒரு இன்டர்நெட் கன்சியூமர்ஸா ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்காங்க. ஆண் எந்த அளவுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்றாங்களோ பெண்களும் அதுக்கு ஈக்குவலா இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க. பட் நான் சொல்ற இந்த சைபர் வயலன்ஸ் பெண்கள் எஸ்பெஷலி யங் கேர்ள்ஸ் அடலசன்ட் அண்ட் டீனேஜ்ல இருக்கிற கேர்ள்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி நடத்தப்படுற ஒரு அநீதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த சைபர் வயலன்ஸ் மூலமா ஒரு பர்சன் ஒரு பர்டிகுலர் பர்சன் எக்ஸோ ஒய்யோ ஒரு பெண்ணை எந்த மாதிரிலாம் பாதிப்புக்குள்ளாக்குவாங்கன்னு பார்த்தா நிறைய மீன்ஸ் சொல்றாங்க இந்த சைபர் வயலன்ஸ்லயே. ஃபர்ஸ்ட் மீன்ஸ் என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணோட ஒரு நார்மலான ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை எடுத்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து இல்லை மேபி அது ஒரு வீடியோவாக இருக்கலாம், அவளுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவளுடைய கன்சர்ன் இல்லாமலே மற்ற சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அந்த பொண்ணை முகம் சுளிக்க வைக்கிறது ஃபர்ஸ்ட் மீன்ஸ். செகண்ட் மீன்ஸ் என்னன்னு பார்த்தா த்ரிட்டன் பண்ணுறது, அந்த பொண்ணை வந்து பிளாக்மெயில் பண்ணுறது மிரட்டுறது. ஒரு பொண்ணு சப்போஸ் அவளுடைய மொபைலில் ப்ரைவேட்டான ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ வச்சுருந்தா அதை அவளுக்கே தெரியாமல் ஹேக் பண்ணி எடுத்து அதை மற்ற சோஷியல் மீடியாவில் நான் போட்டுடுவேன்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டி ஒரு செக்ஷுவல் அட்டெம்ட்டுக்கு ட்ரை பண்ணுறது செகண்ட் மீன்ஸ். ஐ மீன் நான் சொல்றது நீ கேட்கலன்னா உன்னோட பிரைவேட்டை நான் பப்ளிக் ஆக்கிடுவேன்ட்டு ஒரு பொண்ணை பிளாக்மெயில் பண்றது செகண்ட் மீன்ஸ் ஆஃப் சைபர் வயலன்ஸ். தேர்ட் மீன்ஸ் என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணோட ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் நார்மலான ஒரு ப்ரொஃபைல் பிக்சரையே எடுத்து எந்த அளவுக்கு வந்து அதை அனிமேட் பண்ணி மாஃப் பண்ணி கிராஃபிக்ஸ் பண்ணி அந்த பிக்சரோட அந்த டைமென்ஷனலே மாற்றி எந்த அளவுக்கு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு காசிப் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பொண்ணு சொசைட்டியில் ஒரு தப்பான பொண்ணாக காமிச்சு அவளை டிஃபேம் பண்ணி எமோஷனலாக டார்கெட் பண்ணுறது தேர்ட் மீன்ஸ் ஆஃப் சைபர் வயலன்ஸ். ஃபோர்த் மீன்ஸ் என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணை ஒருத்தங்க டார்கெட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவள் என்னென்ன சோஷியல் மீடியாவில் இருக்காங்களோ அத்தனை சோஷியல் மீடியாவிலையும் வல்கரான பிக்சர்ஸ் வல்கரான கண்டென்ட்ஸ் வல்கரான எமோஜிஸஸ் சென்ட் பண்ணி அந்த பொண்ணை வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்க்கு வரதுக்கே அந்த பொண்ணு வந்து ஒரு பயத்திலே அந்த பொண்ணை வச்சு ஒரு எமோஷனலாவே அவளை எமோஷனலா வந்து அவளை டார்கெட் பண்ணி அதை பார்த்து ஒரு ஹாப்பினஸா ஃபீல் பண்றது ஃபோர்த் மீன்ஸ். லாஸ்டா ஃபிஃப்த் மீன்ஸ் ஆஃப் சைபர் வயலன்ஸ் என்னன்னு பார்த்தா ஹேட் ஸ்பீச். ஒரு பொண்ணை இன்சல்ட் பண்ற மாதிரியோ இல்ல நேம் காலிங் மாதிரி ஒரு ட்ரோலோ மீம்ஸோ ரெடி பண்ணி கண்டினியூஸா அவளுக்கு சென்ட் பண்ணி அவளை ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல வச்சு அதை பார்த்து ரசிக்கிறது ஃபிஃப்த் மீன்ஸ். ஸோ நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்டிமேட்டாக இந்த சைபர் வயலன்ஸோட கோல் என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணை எமோஷ்னலாக டார்கெட் பண்ணணும், அவள் மைண்டை வீக்காக மாற்றணும், இந்த சொசைட்டியில் அவளை தப்பானவளாக காமிக்கணும், அவளை டீஃபேம் பண்ணி ஐசோலேட் பண்ணி ஒரு மன உளைச்சல்லையே அந்த பொண்ணை வச்சிருக்கிறது தான் இந்த சைபர் வயலன்ஸோட அல்டிமேட்டான கோல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ஒரு க்ரோயிங் த்ரெட்டாக இருக்கு. பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளை இந்த சைபர் வயலன்ஸ் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் அந்த வீடியோ பண்ண நினச்சேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், ஒரு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும்னு படித்தப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சைபர் வயலன்ஸ் பற்றி பேசணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறது சைபர் ஸ்டாக்கிங் பற்றி. சைபர் ஸ்டாக்கிங் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் இப்போ கரண்ட் டைமில். சைபர் ஸ்டாக்கிங் மூலமாக ஒருத்தங்க ஒரு எக்ஸோவையோ ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோட
இமெயில் அக்கௌண்ட்டையோ அவங்களோட இன்டர்நெட் யூஸையோ கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் வேவ் பார்ப்பாங்கன்னு சொல்லலாம், மானிட்டர் பண்ணுவாங்க. இவங்க யார் யார்கிட்ட பேசுகிறாங்க, யார் யார் இவங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுவாங்க. அவங்கள பற்றின தப்பான மெசேஜஸை அவங்களுக்கே ஸ்ப்ரெட் பண்ணுது, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது, அவங்க கொலீக்ஸுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி அவங்கள டீஃபேம் பண்ணுறது இந்த சைபர் ஸ்டாக்கிங்கோட செகண்ட் கோல். தேர்ட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டாக போய் அவங்களுடைய எல்லா அக்கௌண்ட்ஸையும் பிளாக் பண்ணுறது, அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், அவங்களோட இமெயில் அக்கௌண்ட், அவங்களுடைய இன்டர்நெட், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி எந்த ஒரு டிஜிட்டல் ஃபார்முக்குமே வர முடியாமல் அவங்களை ஸ்டாக் பண்ணுறது சைபர் ஸ்டாக்கிங். ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஃபோன் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு. டே டு டே லைஃப்பில் இந்த ஆண்ட்ராய்டு இல்லாமல் நம்மளால இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன், அது மறுக்க முடியாத உண்மை. பட் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனோட மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சின்னு எதை மீன் பண்ணுறேன்னா, இப்போ நம்ம ஃபேமிலி ஃபேமிலியில் நடக்கிற ஒரு ஹாப்பியான மூமெண்ட் ஆகட்டும், ஒரு நம்ம ஃபேமிலி கூட இருக்கிற டைமை நம்மளே தான் ஃபோட்டோவாக எடுக்கிறோம், வீடியோவாக எடுக்கிறோம், நம்மளே தான் அதை வந்து மற்ற சோஷியல் மீடியாவில் நாமே தான் அப்லோட் பண்ணுறோம், நம்ம சர்க்கிளில் இருக்கிறவங்க அதை பார்க்கட்டும் சொல்லி நாமளே தான் வந்து அதை அப்லோட் பண்ணுறோம் எல்லா சோஷியல் மீடியாலேயும். அந்த டிரான்ஸ்பரன்சியை நம்ம தான் கொடுக்குறோம். பட் நம்ம சர்க்கிளில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கண்டெண்ட்டை பார்க்குறாங்களா, இல்லை ஒரு தேர்ட் பர்சனும் பார்க்குறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு தேர்ட் பர்சன் நம்மளுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் அண்ட் டேட்டாவை பார்க்கணும்னு நினச்சா ரொம்ப ஈஸியாக ஹேக் பண்ணி பார்க்கலாம். அந்த டிரான்ஸ்பரன்சியை இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் ரொம்ப ஈஸியாக கொடுக்குது. தென் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்பை சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்பை லிங்க். இப்போ என்னோட மொபைலில் ஒரு ஸ்பை லிங்க் வந்துச்சு, எனக்கே தெரியாமல் நான் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன், அந்த ஸ்பை சாஃப்ட்வேர் என்னோட ஃபோனில் எனக்கே தெரியாமல் இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஒரு தேர்ட் பர்சன் என் மொபைலில் இருக்கிற இந்த கேமரா வழியாக ரொம்ப ஈஸியாக என்னுடைய டே டு டே லைஃப்பை வேவ் பார்க்கலாம் எனக்கே தெரியாமல். அது அந்த டிரான்ஸ்பரன்சியை தான் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் கொடுத்துட்ருக்கு. அது இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட், சாபக்கேடுன்னு கூட சொல்லலாம், அதை புரிஞ்சுக்கணும். தென் நான் சொன்ன இந்த சைபர் வைலன்ஸ் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டாக் கிடையாது, இது ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக். இந்த சொசைட்டியில் ஒரு பொண்ணுக்கு எதிரான ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் நடக்குதுன்னா அந்த குற்றவாளி யாருங்கிறது அந்த பொண்ணுக்கு அட்லீஸ்ட் தெரியும். பட் இந்த சைபர் வைலன்ஸுக்கு உள்ளாகிற பெண்களுக்கு நம்மளை யார் த்ரெட்டன் பண்ணுறாங்க, நமக்கு யார் தப்பான மெசேஜ் அனுப்புகிறாங்க, நம்ம யாரால் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் கூட தெரியாமல் போயிடுது. பிகாஸ் சைபர் வைலன்ஸ் பண்ணுற எந்த ஒரு குற்றவாளியும் டைரெக்டாக பண்ணுறது கிடையாது, ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி தான் ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணுறாங்க. நான் இல்லையா, அந்த ஸ்பை ஆப் கூட அதே மாதிரி தான், நமக்கே தெரியாம நம்மள ஒருத்தங்க பாக்குறாங்க. சோ இது கம்ப்ளீட்லி ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டாக் கிடையாது, இது ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இந்த சைபர் அட்டாக், இந்த சைபர் வயலன்ஸ் அப்படிங்கிறது எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா எல்லா சோசியல் மீடியாலையும் நடக்குது. நம்ம என்னென்ன சோசியல் மீடியால ஜென்ரலா இருப்போமோ அத்தனை சோசியல் மீடியால நடக்குது, இமெயில்ல நடக்குது, மெசேஜிங் ஆப்ல நடக்குது, தென் எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லயும் இந்த சைபர் வயலன்ஸ் இன்னைக்கு ஒரு வளர்ந்து வர பிரச்சனையா பார்க்கப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு சர்வே பத்தி சொல்லணும் நினைக்கிறேன். இந்த சர்வே வந்து ஒரு யூனிவர்சிட்டியில நடந்திருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில 3500 பெண்கள் கிட்ட ஒரு சர்வே நடத்திருக்காங்க. டாபிக் என்னன்னா, உங்க லைஃப்ல இதுவரைக்கும் நீங்க சைபர் ஹராஸ்மென்ட் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா, உங்களை யாராவது த்ரெட்டன் பண்ணிருக்காங்களா, உங்களை யாராவது இந்த போன் மூலமா மன உளைச்சலுக்கு ஆளாக்கிருக்காங்களா அப்படின்னு அதான் கேள்வி. இதுல ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னன்னா, 3500 பெண்கள்ல 80% ஆஃப் பெண்கள் சொல்லியிருக்காங்க நாங்க சைபர் ஹராஸ்மென்ட் ஃபேஸ் பண்ணிருக்கோம், எங்களை ஒரு ஆண் இந்த மாதிரி மிரட்டிருக்காங்க. பட் மேக்ஸிமம் அவங்க சொன்னது என்ன, அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, அந்த 3500 பெண்கள்ல நிறைய பெண்கள் மோர் தென் ஒன் டைம் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதாவது ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட இந்த சைபர் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணவங்க அப்படின்னு அந்த சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இதுலயே தெரியும் இந்த சைபர் வைலன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு தீவிரமா ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு பிரச்சனையா வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தென் யாராலெல்லாம் ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த சைபர் வைலன்ஸ் நடக்கும்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரேஞ்சரால, அந்த பொண்ணுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தங்களால, மேபி ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஒருத்தங்களை பார்த்து அவளை வந்து டீஸ் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி கண்டினியூஸா சாட் பண்ணி அப்படி அவளை கஷ்டப்படுத்துறது இந்த சைபர் வைலன்ஸோட ஸ்ட்ரேஞ்சர் பண்ற வேலை. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சரால தான் இந்த பொண்ணுக்கு அந்த பாதிப்பு அதிகமா வரும். அடுத்து ஒரு பொண்ணுக்கு சுத்தி இருக்கிறவங்களாலேயே, யாராவது அந்த பொண்ணை பிடிக்கலன்னா அவங்க சுத்தி இருக்கிறவங்க யாரோவே இந்த சைபர் வைலன்ஸ் ஒரு ஆயுதமா அவளுக்கு எதிராக யூஸ் பண்றாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்அப் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவ எப்படி என்னை விட்டுட்டு போலாங்கிற அந்த கோவத்துல ரிவெஞ்ச் எடுக்கணும்ட்டு அந்த பர்சன் பண்ணதா இருக்கலாம். இல்ல
கண்டினியூஸா ஒருத்தவங்க ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணி இந்த ப்ரொபோசல் அந்த பொண்ணு நிராகரிச்சா எப்படி அவ நம்மள வேண்டாம்னு சொல்லலாம் அப்படிங்கறத அவளை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட இந்த சைபர் வயலன்ஸா அவங்க ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டிலே ரீசெண்டா ஒரு கேஸ் வந்தது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டிலேயே சேலம் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் கண்டினியூஸா ப்ரொபோஸ் பண்ணிட்டே இருந்திருக்கான். பட் அந்த பொண்ணு அந்த ப்ரொபோசலை ஏத்துக்கல. அந்த கோவத்துல அவன் என்ன பண்ணானா, அந்த பொண்ணு ஒரு பர்டிகுலர் சோசியல் மீடியால இருந்திருக்கான், அந்த சோசியல் மீடியால இருந்து அவளுடைய போட்டோ எடுத்து அவளுடைய ஃபேஸை மட்டும் கிராப் பண்ணி இன்னொரு உடம்போட அந்த போட்டோ வச்சு ஃபேஸ்புக்ல அந்த பையன் அப்லோட் பண்ணிட்டான். இதை பார்த்த அத்தனை பேரும் அது நீயா நீயான்னு அந்த பொண்ணை கேட்கும் போது அந்த பொண்ணு ரொம்ப எமோஷனல் ப்ரெஷருக்கு ஆளாக்கியிருக்கா. அவங்க அம்மா கிட்ட அவ சொல்லி அழுதுருக்கா, அப்பா கிட்ட சொல்லி அழுதுருக்கா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இந்த பையனாலதான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுங்கிறதே அந்த பொண்ணு ஓப்பனா சொல்லியிருக்கான். பட் இந்த சொசைட்டி அவளை நம்பவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல அவளால இந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாம டிப்ரெஷன்ல அவ சூசைட் பண்ணிக்கிட்டா, தூக்குல தொங்கி அந்த பொண்ணை இறந்து போயிட்டான். சூசைட் நோட்ல கூட அந்த பொண்ணு என்ன எழுதி வச்சிருக்கான்னா, நான் எவ்வளவு அழுது பார்த்தேன், கதறி பார்த்தேன், அந்த போட்டோல இருக்கிறது நான் இல்லைன்ட்டு, பட் இந்த சொசைட்டி அதை நம்பவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஒரு டிப்ரெஷனான ஒரு மென்டல் ஸ்டேட்ல உயிரோட இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன்ட்டு கிளியரா அவளோட சூசைட் நோட்ல எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணு இறந்து போயிட்டான். நான் சொல்றது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த சைபர் வயலன்ஸ்ல. நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம பக்கத்துலயே நடக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு ஈஸியா நமக்கும் நடக்கலாம். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான், இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லாம இருக்கு. நீங்க கூகுள்ல போயிட்டு சைபர் வயலன்ஸ் கேசஸ் இன் தமிழ்நாடு இல்லை சைபர் வயலன்ஸ் கேசஸ் இன் இந்தியான்னு போட்டா அவ்வளோ கேசஸ், தினம் தினம் பெண்கள் வந்து கேஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி நான் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், இந்த சோஷியல் மீடியால இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு டெய்லி டெய்லி கேசஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வளர்ந்து வர பிரச்சனையா இருக்கு இந்த சைபர் வயலன்ஸ் அப்படிங்கிறது. நான் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த சைபர் வயலன்ஸ் பிரச்சனை யார் மூலமா வேணாலும் வரலாம், சுத்தி இருக்கிறவங்களாலும் வரலாம், ஸ்ட்ரேஞ்சர் வரலாம், எப்படி வேணா வரலாம். பட் 10 பெண்கள் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்ணா அதுல ஒருத்தராது இதுல பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறது சர்வேல சொல்றாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியன் கண்ட்ரீல எஸ்பெஷலி சிட்டிஸ்ல வாழற 50% பெண்கள் வந்து இந்த சைபர் வயலன்ஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா ஒரு சிட்டியில வாழற பெண்கள்ல 50% ஆஃப் பெண்கள் தன் லைஃப்ல ஒரு வாட்டியாவது இந்த சைபர் வயலன்ஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. தென் நாளைக்கும் வந்து நான் இந்த சைபர் வயலன்ஸை பத்தி தான் நான் பேச போறேன். இன்னைக்கு நான் ப்ராப்ளமை மட்டும்தான் சொன்னேன், சொல்யூஷனை நான் சொல்லலை. பிகாஸ் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்னால் ஒரே வீடியோவில் அதை சொல்லி முடிக்க முடியல, அதனால என்னோட வீடியோவையே ரெண்டா ஸ்பிளிட் பண்ண வேண்டியதாக போச்சு. நாளைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, நம்ம மொபைல்லையே ஒரு ஸ்பையிங் ஆப் செயல்பட்டு இருந்தா அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பையிங் ஆப் இந்த ஃபோன்ல எனக்கே தெரியாம இன்ஸ்டால் ஆகி என்ன யாராவது மானிட்டர் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல போறேன். தென் பெண்கள் சைபர் வயலன்ஸால பாதிக்கப்படாம பெண்கள் எந்த மாதிரி வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்ல போறேன். இல்ல எக்ஸ்ட்ரீம் சைபர் வயலன்ஸ்ல சிக்கி மன உளைச்சல இருக்கிற பெண்கள் அதுல இருந்து எப்படி வெளிவரலாம் அப்படிங்கிற சொல்யூஷனையும் நான் கொடுக்க போறேன். சோ நாளைக்கு என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. நான் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு சொல்றேன், ஒவ்வொரு ஓகே பட்டன் பிரஸ் பண்றதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு அக்செப்டட் பட்டன் பிரஸ் பண்றதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பிரஸ் பண்ணுங்க. இந்த இன்டர்நெட், இமெயில் இது எல்லாமே ஒரு மேஜிக் வேர்ல்டு மாதிரி, இந்த சோசியல் மீடியா எல்லாமே வந்து ஒரு மாய உலகம் மாதிரி. நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா லேடிஸ் நம்மளே அதுல தொலைஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நாளைக்கு என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க, பிகாஸ் எல்லா ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனும் நான் நாளைக்கு தான் சொல்ல போறேன். தேங்க்யூ சோ மச், டேக் கேர், பிவேர் ஆஃப் சைபர் வயலன்ஸ், பை.